ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோமோ. ஆதார் கார்டு அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்ம வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாத ஒரு முக்கியமான தேவையாக மாறிடுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எந்த ஒரு வேலைக்கு போனாலும் பேங்கிங் சம்மந்தமான விஷயங்கள், டிரான்சாக்ஷன்ஸ் ஆகட்டும், ஒரு சிம் கார்டு வாங்கினா கூட இன்றைக்கி நம்மளுக்கு ஆதார் கார்டோட நம்பர் இல்லாமல் ஆதார் கார்டு இல்லாமல் முடியாதுன்ற சூழ்நிலாம் இருந்துகிட்ருக்கோம். அதே மாதிரி முக்கியமாக வாடகை வீடுகளில் வசிப்பவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி வீடு மாற வேண்டியிருக்கும். இப்படி இருக்கக்கூடியவங்க இந்த ஆதார் அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணுறது ஆன்லைனில் பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருந்தது. மற்ற விஷயங்கள், அதாவது பேரில் இருக்கக்கூடிய திருத்தமோ, டேட் ஆஃப் பர்த்தோ, ஜெண்டரோ, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் அப்டேட் பண்ண முடிஞ்சாலும் அட்ரஸ் அப்டேட் பண்ணுறதுங்கிறது வந்து சேஞ்ச் பண்ணுறதுன்றது ஆன்லைனில் பண்ண முடியாமல் இருந்தது. பட் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யூஐடிஐ இந்த ஃபெசிலிட்டியை ஆன்லைனில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இப்போ லேட்டஸ்ட்டாக. ஸோ இந்த அட்ரஸ் அப்டேட் எப்படி ஆன்லைனில் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயரில் இருக்கக்கூடிய திருத்தங்கள், அதாவது ஏற்கனவே ஏதாவது உங்களுக்கு மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறது. சில நேரங்களில் வந்து இனிஷியல்ஸில் வந்து சேஞ்சஸ் வரும், அதாவது முக்கியமாக லேடிஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் இனிஷியல் சேஞ்ச் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரியான பெயர் மாற்றங்களை ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ரெண்டு முறை மட்டும்தான் ஒரு ஆதார் நம்பரில் இந்த நேமில் வந்து அப்டேட்ஸ் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறதுன்றது பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய ஜெண்டரோ, டேட் ஆஃப் பர்த்தோ, அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய இந்த அப்டேட் மூலமாக அட்ரஸையும் இப்போ நம்ம ஆன்லைனில் பண்ணிக்க முடியும் சேஞ்சஸ். அதே நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர்லையோ இல்லை இமெயில் ஐடி இல்லை பயோமெட்ரிக் விஷயங்களை நம்மளுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டி இருந்ததுன்னா இதுக்கு தக்க ஆவணங்களோட நம்ம போயிட்டு அருகில் இருக்கக்கூடிய இசேவா சென்டர் மூலமாக தான் இதை வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி உங்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் நம்ம கரெக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணுறதா இருந்ததுன்னா அதை வந்து மேக்ஸிமம் ரெண்டு முறை மட்டும்தான் பண்ண முடியும். அதே நேரத்தில் இந்த அட்ரஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்காக இந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. அப்படி இருக்கிற போது அதை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எத்தனை முறை அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு லிமிட் எதுவுமே கிடையாது. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரெண்டு மெத்தடில் பண்ண முடியும். முதல் மெத்தட் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அட்ரஸ் ப்ரூஃப் வச்சுட்டு அதன் மூலமாக பண்ணுறது. இந்த ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருந்து நான் மாறி இருக்கேன் அப்படின்னும்போது இமீடியட்டாக நம்ம எல்லாருமே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ் கனெக்ஷன் ஏஜென்சி, அந்த கேஸ் பில்ஸில் வந்து கனெக்ஷன் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். அப்படி ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு நார்மலாக நம்ம எல்லாருமே ரெண்டல் அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த கேஸ் கனெக்ஷன் பில்லை வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுவோம். லேட்டஸ்ட் 3 மந்த்ஸோட கேஸ் கனெக்ஷன் பில்லு இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸாக யூஸ் பண்ணி அது மூலமாக இந்த ஆதார் கார்டில் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டர் யூஸ் பண்ணி அட்ரஸ் அப்டேட் பண்ணக்கூடிய மெத்தட். இப்போ இந்த ஆதார் அப்டேட், அதாவது அட்ரஸ் அப்டேட் வந்து எப்படி நம்ம பண்ணுறது யூஐடிஐ வெப்சைட்டில் ஆன்லைனில் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் யூஐடிஏஐ நம்ம வந்து கிளிக் பண்ணனாலே இந்த வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்துடும் ஆதாரோடது. இதில் பார்த்தீங்கன்னா கெட் ஆதார், டவுன்லோட்ஸ், அப்டேட் யுவர் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஆதார் அப்டேட் தான் பண்ண போகிறோம், அட்ரஸ் அப்டேட்டு. இதில் பார்த்தீங்கன்னா மை ஆதார் அப்படின்ற டாப்பிக்கில் அப்டேட் யுவர் ஆதார் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அப்டேட் யுவர் ஆதார் டேட்டா, நீங்கள் வந்து எப்படி என்ரோல்மெண்ட் சென்டருக்கு போயிட்டு பண்ணுறதா இருந்தால் அதை ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷனு. ரெண்டாவது செக் ஆதார் அப்டேட் ஸ்டேட்டஸ், ஆல்ரெடி நம்ம வந்து ஆதார் அப்டேட் பண்ணியிருந்தோம்னா அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அப்டேட் ஆகிடுச்சா அப்படின்றத அதுக்கு கொடுத்துருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அப்டேட் அட்ரஸ் இன் யுவர் ஆதார் அப்படின்றது இதுதான் நம்மளுக்கு இப்போ தேவையானது. இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து இந்த நெக்ஸ்ட் டேப்பில் இது வந்துடுது. நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ் அண்ட் லாங்குவேஜ் ஆன்லைன், இது எல்லாமே யூ கேன் நவ் அப்டேட். இதை நம்ம வந்து இதெல்லாம் இப்போ ஆன்லைனில் அட்ரஸும் இப்போ வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு ரீசெண்டாக. ஸோ இதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம். ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் டைரெக்டாக வந்து வித் ப்ராப்பரான ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருந்ததுன்னா இப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அப்படி அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாதவங்க வந்துட்டு இன்னொரு மெத்தட் இருக்கு, அது எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், எதெல்லாம் வந்து அக்செப்டபுள் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. நோட், ஃபார் அதர் அப்டேட்ஸ் லைக் ஹெட் ஆஃப் ஃபேமிலி, கார்டியன் டீட்டெயில்ஸ், பயோமெட்ரிக் அப்டேட்ஸ், ரெசிடென்ஸ் வில் பி ரெக்வயர்ட் டு விசிட் ஆதார் சேவா கேந்திரா என்ரோல்மெண்ட் அப்டேட் சென்டர். அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணுறதுக்கு இந்த மேலே மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த 4 விஷயங்கள் தவிர 4-5 விஷயங்கள் தவிர மற்றதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் சென்டருக்கு தான் போயிட்டு நியர்பை இருக்கிறத நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும் அங்கே வித் ப்ராப்பர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். லிஸ்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், எது எதுக்கு எது எது வந்து அக்செப்டபுள் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு என்னென்னது அப்படின்றது இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸு, டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் என்னது, ப்ரூஃப் ஆஃப் ரிலேஷன் டாக்குமெண்ட்ஸ் பியூஆர், அதுவும் நீங்கள் வந்து இது எல்லாமே இங்கே செக் பண்ணிக்கலாம். எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அக்செப்டன்றது. இப்போ நம்ம வந்து ஆதார் அப்டேட் பண்ணுறது, அட்ரஸ்ஸு அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆதார் அப்டேட் போர்ட்டல், இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். இந்த கேப்சாவை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓடிபி வந்துடும் உங்கள் மொபைலில். ஸோ அதை வச்சு நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து லாகின் பண்ணிட்டேன். அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா, டெமோகிராஃபிக்னா அது அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறது. அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா இன்க்ளூடிங் அட்ரஸ், அட்ரஸ் உள்பட இப்போ லேட்டஸ்ட் அது இன்க்ளூடாக இருக்கிறதுனால ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா, செலக்ட் திஸ் ஆப்ஷன் டு அப்டேட் டெமோகிராஃபிக் டேட்டா இன்க்ளூடிங் அட்ரஸ் வைய ப்ரூஃப். நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் இருந்தது உங்கள் கையில், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதுக்கு வந்து வேலிடன்றதை நீங்கள் அதில் ப்ரீவியஸாக நான் காமிச்சதில் செக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அது என்ன இருக்குன்றது மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி கேஸ் பில்லு தான் இமீடியட்டாக வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணக்கூடியது, அது அக்செப்டட்ன்றதுனால அதுதான் ஈஸியாக எல்லார்ட்டையும் இருக்கக்கூடியது நான் நினைக்கிறேன். ஸோ அது இருந்ததுனால தான் நீங்கள் பேங்க் பாஸ்புக்லேயோ மற்றது எல்லாமே வித் ஃபோட்டோ கூட இருக்கக்கூட பாஸ்புக்கும் அக்செப்டபிள் தான். பட் ஸ்டில் நீங்கள் அதை கூட சேஞ்ச் பண்ணணும்னா கேஸ் கனெக்ஷன் எதாவது இருந்தால் தான் நீங்கள் பேங்க்கில் கூட அதை சேஞ்ச் பண்ண முடியும். ரெண்டாவது நான் குறிப்பிட்ட இன்னொரு ஆப்ஷன் வந்து அப்டேட் அட்ரஸ் வயா சீக்ரெட் கோட். இது என்னன்றதை பார்ப்போம். செலக்ட் திஸ் ஆப்ஷன் டு அப்டேட் அட்ரஸ் த்ரூ அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டர். இது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டர் இருந்ததுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அது மூலமாக வரக்கூடிய சீக்ரெட் கோட் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இந்த ஆப்ஷனை பார்ப்போம். உங்ககிட்ட ப்ராப்பரான நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆதார் நம்பர், என்னுடைய சம்மந்தமான இந்த ஆதார் நம்பருக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் இருந்தால் அதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். நேம் நான் இதுவரை சேஞ்ச் பண்ணாதனால ரெண்டு அட்டம்ஸ் எனக்கு லெஃப்ட் அப்படின்னு காட்டுது. ஜெண்டரும் நான் இதுவரை பண்ணதில்லை. ஜெண்டர்லாம் நீங்கள் ஒரு டைம் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் வந்து ஒரு டைம் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும் லைஃப் டைமில். ஸோ அதெல்லாம் நான் இதுவரை பண்ணாததுனால ஜெண்டர் அண்ட் டேட் ஆஃப் பர்த்தும் ஒன் அட்டம்ஸ் லெஃப்ட் அப்படின்னு காட்டுது. இதுக்கு முன்னாடியே ஸ்கேன்ட் காப்பி ஆஃப் வேலிட் டாக்குமெண்ட்ஸ் ரெக்கர் டு பி சப்மிட்டட், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான வேலிடான டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணி ஆகணுன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இமெயில் ஐடி, இந்த மொபைல் நம்பர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இசேவா சென்டர் த்ரூ தான் போயிட்டு வித் ப்ராப்பர் ப்ரூஃபோடு போயிட்டு நம்ம பண்ணணும். இப்போ வந்து ப்ரொசீட் கொடுத்துருக்கலாம். ப்ளீஸ் செலக்ட் அட்லீஸ்ட் ஒன் ஃபீல்டு. ஸோ இது அட்ரஸ் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணி நீங்கள் ப்ரொசீட். யூ ஆர் செலக்டட் அட்ரஸ் டேட்டா ஃபீல் டு அப்டேட். You want to be aware that you can update your, so இது இதெல்லாம் நான் ஏற்கனவே படித்து காமிச்சது தான் கொடுத்துருக்காங்க. யூ கேன் அப்டேட் யுவர் சேஞ்ச் ரூட்ஸ் ஃபுல் ஃபார்ம் நேம் சேஞ்ச் ஆஃப்டர் மேரேஜ். நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கக்கூடிய இது எல்லாமே பண்ணுவோம். இது எந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண போகிறதுக்கு வந்து அட்ரஸுக்கு வந்து வேலிட் அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி யூ கேன் கிவ் ப்ரொசீட். நம்ம அட்ரஸ் இதில் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய அட்ரஸை நம்ம எடிட் பண்ணணும். என்டர் த டீட்டெயில்ஸ். இப்போ வந்து புதுசாக ஏற்கனவே இருக்கக்கூடியது ஷோ நோட்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து எந்த ஸ்ட்ரீட்டு, என்ன ஹவுஸ் நம்பரு, ஏரியா, லொக்காலிட்டி, இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. நம்ம வந்து டைப் பண்ணிக்கலாம். பின்கோட் நம்பர், சிட்டி, சிஷியலில் இருக்கக்கூடியது தான். இது எல்லாமே எந்த போஸ்ட் ஆஃபீஸ் கீழே வருது, எந்த டிஸ்ட்ரிக்டு, என்ன ஸ்டேட்டு, எல்லா டீட்டெயில்ஸையுமே நம்ம வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணிவிட்டு வேலிட் டாக்குமெண்ட் இதுக்கானது என்னவோ அவங்க ஏற்கனவே கொடுத்துருக்க லிஸ்ட்டில் இருந்து நம்ம வந்துட்டு இங்கே அதை அப்லோட் பண்ணணும். இது வந்து ஜேபிஜி அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட்டு, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். மேக்ஸிமம் சைஸ் வந்து 2 MB மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சைஸுக்குள்ளே இருக்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்டு ஒரு முறை வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். அதாவது வந்து உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து அப்டேட் ஆகும். அட்ரஸ் ப்ரூஃப் எதுவுமே இல்லாதவங்க கூட அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டரை யூஸ் பண்ணி அட்ரஸை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும் ஆதார் கார்டில். இதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.